வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையான ஒரு நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நார்மல் ரசம் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு, ஆனால் நெல்லிக்காய் வந்து நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம்னு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையான அந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம், அதாவது கொத்தமல்லி விதை, ஒரு டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து பொடிச்சுட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா, இது வந்து சின்ன பச்சை மிளகா தான், ரெண்டாக உடச்சிட்டு வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சுற்று சுற்றிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ரசத்துக்கு பொடி பண்ண எல்லாத்தையும் ஒரு தட்டில் வந்து மாற்றிட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து மீடியம் சைஸாக ரெண்டு நெல்லிக்காய் வந்து கொட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக விட்டு எடுத்துருக்கேன். சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் துவரம் பருப்பு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன், மலர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு நம்ம ஊற்றும் போது இந்த பருப்பு இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அந்த பருப்பு வந்து கரைஞ்சிடும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதை தனியாக எடுத்து வச்சிடணும். நல்லா மசிஞ்சிருச்சு, வெறும் தண்ணி தான் இருக்குது, தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு வந்து எப்பவுமே நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்குறதுனால நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரசம். இப்போ நல்லா எண்ணெய் சுட்டாயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் புளுந்து, கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு வெந்தயம், அதோட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா புரியுது. நம்ம வந்து அரைச்சி வச்சுல தக்காளி நெல்லிக்காயை அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நெல்லிக்காயும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருக்கலாம். அந்த தக்காளியோட பச்சை வாசனை ஓரளவுக்கு வதக்கிடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, நல்ல ஃப்ளேவர் வருது. நம்ம நெய்யில் வந்து அந்த வெந்தயம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சதுனால நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஃப்ளேவர் வருது. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுக்கணும். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா, இதுக்கு வந்து புளி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த நெல்லிக்காயோட புளிப்பே வந்து இதுக்கு கரெக்டாக வந்துடுறதுனால புளி வந்து தேவையில்லை. அவ்வளோதான், நல்ல ஒரு வாசனை வருது. அந்த ரசத்துக்குள்ளே வாசனை வந்து நல்லா வந்துடும். அந்த மசாலா வதக்கையில் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அடுத்து பருப்பு தண்ணியாக ஊற்றணும். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடையே பருப்பு தண்ணியை, பருப்பு வேக வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். புளிப்பு எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் சுத்தமாக புளிப்பு இல்லாமல் போயிடும். இப்போ அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து சூப்பாகவும் குடிக்கலாம், சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். அந்த நெல்லிக்காய் ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு வாசனை வந்துகிட்ருக்கு. நார்மல் ரசம் மாதிரி தான் இருக்கும், இல்லை நம்ம வந்து நெல்லிக்காய் அரைச்சி சேர்த்துருக்கோன்னு தெரியாது, சொன்னால் தான் தெரியும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முதலே வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுணும். கலந்து விட்டுட்டு இப்படியே நல்லா நூறாக கட்டி வரட்டும், மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நடுக்கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓரம்னா அப்படியே நுரைச்சி விடுறது வரணும். இந்த ஸ்டேஜில் அமர்த்திடுவோம். அமர்த்திட்டு மேலப்பில் கொத்தமல்லியில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
அருமையான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிருச்சு. நல்ல குறைவான சாதத்துக்கு இந்த நெல்லிக்காய் ரசம் வச்சு சாப்பிடுங்க, அருமையா இருக்கும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா அதிகமா கிடைக்கும். ஸோ நெல்லிக்காய் சீசன் கிடைக்கல, இது மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. இதுக்கு வந்து புளி தேவையில்லை, நெல்லிக்காயோட புளிப்பே போதும். பாத்தீங்கன்னா மலைக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான சுட சுட நெல்லிக்காய் ரசம். நெய்யில தாளிச்சிருக்கிறதுனால நல்ல வாசனையா இருக்கு, அந்த பருப்பு நெய்யும் சேர்ந்து சூப்பரா இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பீன்ஸ் முட்டை பொரியல் தான் வச்சிருக்கேன். இது நல்ல டேஸ்டா இருக்கும், பீன்ஸ் முட்டை பொரியல் பசங்களுக்குலாம் அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம். ஸோ இதே மாதிரியே நெல்லிக்காய் ரசம் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.